என்னை ஆதரிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஏன் எடுத்த உடனே இந்த ஒரு ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டு அதில் வந்து ஒரு ஆங்கில மொழியிலும் ஒரு தமிழ் மொழியிலும் வெல்கம் வரவேற்பு அப்படின்ற மாதிரி போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை படிக்கிறதுக்கு ஒரு படிப்பு அறிவு தேவைப்படுகிறது. இதை வந்து இப்போ காட்டினதை வந்து படிக்கணும்னா இது வந்து இந்த மொழி தான், இது வந்து இந்த எழுத்து, இதை இப்படி தான் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு படிப்பு அறிவு தேவைப்படுகிறது. எப்பொழுதும் பொதுவாக பேசுகிறோம், பேசுகிறதுக்கு வந்து பெருசாக வந்து எந்த ஒரு அறிவும் தேவைப்படாது. குழந்தை, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்தே நம்ம வந்து நம்ம கூடவே பழகி நம்ம வந்து நிறைய பேசுவதற்கு சொல்லி கொடுத்துரும். ஆனால் ஒரு வாக்கியத்தையோ ஒரு இது எதையாவது ஒன்று வாசிக்கணும் அப்படின்னாலும் அதை வந்து வீட்டில் சொல்லி கொடுக்கலாம். அதையும் தாண்டி அதை வந்து அதில் ஒரு சிறப்பாக சிறந்து விளங்கணும் அப்படின்னா ஒரு பள்ளிக்கு செல்ல வேண்டியது இருக்குது. அப்படி செல்லக்கூடிய பள்ளியில் வந்து நிறையா விஷயம், அதாவது ஸ்கூல்லனால் நிறையா விஷயம் சொல்லித்தர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போது இந்த இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம பாரத தேசத்தில் மட்டும் இல்லாமல் அகில உலகிலேயும் கல்வி அப்படின்றது ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு. மருத்துவம் எப்படி வந்து இலவசமாக வீடுதோறும் சென்று அந்த காலத்தில் பார்த்துட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி கல்வியும் வந்து ஆசிரியர் வீட்டுக்கு போய் நம்ம வந்து படிச்சுட்டு வர மாதிரி இருந்தது. குருதட்சணை அப்படின்ற ஒன்று இருந்தது, அந்த குருதட்சணையை இப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒருத்தவங்க படிக்க வைக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இதற்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து என்ன தீர்வும் கிடையாது. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் தான் அதிகமாக பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்தால் நமக்கு பணம் செலவு ஆகாது. நம்ம படிக்கிறதுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் வாங்குறதுக்கான செலவுகள் இருக்கலாம். அதை தாண்டி இப்போது வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஒரு பணம் செலவாகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம நாட்டில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலே கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான், படிக்கிறதுக்கு வந்து காசே கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ வந்து நம்ம போய் நம்ம வந்து ஒரு ஒரு சென்சஸ் நிறையா வந்து குறிப்பு எடுத்திருப்பாங்க. அந்த குறிப்புகள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரே ஒரு நாட்டில் மட்டும் எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, ப்ரைவேட் ஸ்கூலே இல்லாத நாடா? அந்த நாடு எது அப்படின்னு பார்க்கலான்னு வந்து ஒரு தேடலில் ஆரம்பிக்கும்போது அப்போ கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஃபின்லாண்ட். ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அப்படி ப்ரைவேட் ஸ்கூல் நடத்தணும்னா கவர்மெண்ட்டோட லைசன்ஸ் வாங்கணும். அப்படி லைசன்ஸ் வாங்கும்போது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒரு பணம் வந்து அதாவது மாணவர்களிடமிருந்து அவங்க படிப்பு செலவுக்கான பணம் வந்து வசூலிக்கக்கூடாது, அதற்கான செலவு வந்து அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது, அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து 5.3 லட்சம் வந்து மக்கள் இருக்காங்க. 2020 கணக்குப்படி 55.3 லட்சம் மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்களில் கிட்டத்தட்ட குறைந்தது வந்து ஒரு 5 லட்சமாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கலாம், ஒரு சிறுவயது குழந்தைகள்னே சொல்லிடலாம், படிக்கக்கூடியவங்க இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்கான செலவு எவ்வளவு வரும் அப்படின்றத நம்ம யோசிக்கும்போது நமக்கு ஒரு மைண்டு வந்து வேறு லெவலுக்கு போகுது. இப்போ வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு பையனை வந்து ஒரு எல்கேஜியில் கொண்டு சேர்த்துறோம் அப்படின்னா குறைந்தது ஒரு 10,000 இல்லாமல் அவனை வந்து எல்கேஜியில் சேர்த்திக்க மாட்டாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு 12வது படிக்கும்போது ஒரு மாடரேட்டான லெவல் ஸ்கூலில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம், அப்படி இல்லை ஒரு வேறு லெவல் ஒரு ஹைடெக்கான ஸ்கூலில் போய் சேர்த்துறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே 1.5 லட்சம் ஆயிரும். இப்படியெல்லாம் வரும்போது குறைந்தது ஒரு 15 லட்சம் அதாவது அதிகபட்சம் நான் வைக்கிறேன், 15 லட்சம் செலவு இல்லாமல் ஒரு மாணவனை ஒரு மாணவியை படிக்க வைக்க முடியாது. இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைவேட்டைசேஷன் ஸ்கூல்ஸில் ஒரு 15 லட்சம் பணம் இல்லாமல் படிக்க வைக்க முடியாது. இதை தாண்டி இப்போ வந்து ஸ்கூலில் நடக்கக்கூடிய அவலங்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்லே நடக்குது நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அந்த அவலங்கள்லாம் இருக்குது, இத்தனை பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் ஃபின்லாண்டில் இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கலாம், ஆனால் அரசாங்கத்திடம் அது வந்து ஒரு அரசாங்கத்திடம் ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அப்படி லைசன்ஸ் வாங்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அரசாங்கமே இப்போ வந்து நம்ம ஏரியாலாம் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னால் ஒரு வெறும் 10% மட்டும் நம்ம வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும், மீதியெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃப் பேமெண்ட், அதுக்கப்புறம் செல்ஃப் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது இல்லாமல் நார்மலாக கவர்மெண்ட் கோட்டா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பிரிவுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து நாங்கள் ஃபின்லாண்டில் வந்து முழுவதாகவும் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் ஆக்ட் 540 2018 இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2018 முன்னாடி வரைக்கும் அங்கே வந்து எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலும் கிடையாது. 2018 அப்புறம் அந்த ஒரு சட்டத்திற்கு அப்புறம் வந்து பிரைவேட் ஸ்கூல் இருக்கலாம், ஆனால் அது வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்படி நீ அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாமல் நீ வாங்குற பிரைவேட் ஸ்கூல் நடத்துகிற அப்படின்னா நீ ஸ்கூல் நடத்திக்கலாம், அங்கே மாணவர்கள் படிச்சுக்கலாம், நீங்கள் அவங்ககிட்ட பணம் வாங்கி அவங்கள படிக்க வைக்கலாம். மார்க் ஷீட் அப்படின்னு ஒன்று வரும்போது அது வந்து எல்லா அந்த ஒரு என்ன தான் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கூலில் படித்தாலும் நீங்கள் வந்து 10th வரைக்கும் படிப்பீங்க, 10th வர மார்க்கை வச்சு 11th 12th வருவீங்க, 11th 12th வந்து 12th பிடிச்சிட்டு காலேஜுக்குள்ளே வருவீங்க. காலேஜுக்குள்ளே வரும்போது நீங்கள் வந்து நான் ஒரு மாணவன் வந்து 1200 மார்க் எடுத்து 1199 மார்க் எடுத்துட்டான், அவனும் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் வந்து இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருக்கான். அதே வந்து 900 மார்க் எடுத்தவனும் ஒரு இது கவர்மெண்ட் கோட்டா அதாவது கவுன்சிலிங்கில் வராமல் பேமெண்ட் பண்ணி உள்ளே வந்து அவனும் இன்ஜினியரிங் காலேஜில் அதே காலேஜில் தான் படிச்சுருக்கான். அப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதே மாதிரி தான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து இங்கே நம்ம ஃபின்லாண்டுக்கு போவோம். ஃபின்லாண்டில் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் நீ நடத்திக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீ பணம் கட்டி படிக்க வச்சுக்கலாம், ஆனால் உன்னோட மார்க் ஷீட் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்ற ஒரு சட்டம் தான் இந்த ஏர்லி சைல்டுஹுட் ஆக்ட் அப்படின்றது சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சட்டங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு பள்ளி படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இவ்வளோ ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சா அந்த நாடு வந்து எவ்வளோ அதாவது லிட்ரஸி லேட் அப்படின்னு சொல்லுவாங்க, படிப்பறிவு சம்மந்தம் அந்த நாடு வந்து ஃபின்லாண்டு வந்து அமெரிக்கா முதலிடத்தில் இருக்குது, அமெரிக்காவை தொடர்ந்து இத்தாலி அந்த மாதிரி நாடுகள் இருக்குது. இருந்தாலும் இந்த நாடு 5வது இடத்துல இருக்குது. இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் வந்து படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சென்சஸ் கணக்கெடுப்பு சொல்லுது. ஸோ நம்ம நாட்டில் ப்ரைவேட் ஸ்கூலே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து சிறிது காலம் விடைபெறுவது உங்கள் கருப்பு சாமி ராஜா. என்றும் உங்களோடு நான். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.